இன்னைக்கு எங்க வீட்டுல வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்றாங்க. இப்ப வந்து அந்த பொங்கல் செலிப்ரேட் பண்றதுல வந்து இந்த வீடியோல பாக்க போறோம். வாங்க இப்ப போய் எங்க பொங்கல் செலிப்ரேட் பண்றத பாக்கலாம். இப்போ பொங்கலுக்காக பொங்கல் ஃபெஸ்டிவலுக்காக எங்கள் வீட்டில் இப்போ கோலம் போடுறாங்க. இப்போ அந்த கோலத்தை இப்போ அதெல்லாம் நீங்கள் பார்த்து நிற்கீங்க. அந்த கோலத்தில் பார்த்தீங்கன்னா பானை கரும்பு சன் அப்புறம் பானையிலேருந்து பொங்கல் பொங்கி வர மாதிரி கீழே வந்து இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்து எனக்கு இது வந்து தாத்தா ரெண்டு பொங்கல் கவர் ரெண்டு கரும்பு வாங்கிட்டு வந்தார். ஒன்று வந்து எனக்கு இன்னொன்று வந்து ஆதுவிக்கு. இப்போ நாங்கள் சாமி கும்பிட்றக்காக கரும்பு எடுத்துன்னு போயிருக்கோம். விவசாயிகள் இப்போ அவங்க பண்ணிட்டு அரிசி ஃப்ரூட்ஸ் வெஜிடேபிள்ஸ் எல்லாமே கிடைக்கும். அதுக்கப்புறமா சூரியனுக்கு அப்படி அவங்களால பண்ண முடியுது. ஃபுட்டு வந்து அது எப்படி சொல்றது அவங்களால தரும் முடிஞ்சு தரும் முடிஞ்சு. அதனால அந்த ரெண்டுக்கும் நன்றி சொல்றதுக்காக இந்த ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்றாங்க. அதுக்குன்னா சூரியனுக்கு வந்து நம்ம படைக்கிறோம், சூரியனுக்கும் படைக்கிறோம். நேற்று வந்து போகி நன்றிச்சு. இப்ப இன்னைக்கு பொங்கல் பத்தி சொன்னேன், இப்ப நான் போகி பத்தி சொல்றேன். பழையசெல்லாம் விட்டுட்டு இப்ப புதுசா குட் பாய்ஸா ஆரம்பிக்கணும். அது முதல் இப்ப வந்து நேற்று போகி, அதனால நம்ம இதுதான் பண்ணுவோம். அப்புறமா அன்னைக்கு நாளைக்கு வந்து பொங்கல், சூரியன் பொங்கலுக்கு நாங்க விவசாயி பத்தியும் சூரியன் பத்தியும் போன வீடியோல சொல்லிட்டேன். நன்றி சொல்ல இப்ப வந்து நான் இப்ப பொங்கல் பத்தி அட்ட பொங்கல் நாளைக்குன்னா பொங்கல் இன்னைக்கு பொங்கல் வந்து தை பொங்கல் சூரியன் பொங்கல். நாளைக்கு பொங்கல் நாளைக்கு பொங்கல் வந்து விவசாயிக்கு வந்து மாடு ஹெல்ப் பண்றது. அதனால வந்து மாடு நம்ம பொங்கல் செலிப்ரேட் பண்ணி கும்பிடுறோம் மாட்டு பொங்கல. அடுத்தது வந்து காணும் பொங்கல். காணும்ல வந்து நம்ம ஃபேமிலியா நிறைய ஜாலியா என்ஜாய் பண்ணலாம், கோயிலுக்கு போயிட்டு கோயிலுக்கு போகலாம். இப்ப அந்த டைம்ல என்ன வெளியே போயிட்டு வரலாம் அந்த டைம்ல. இப்ப நாங்க பாத்துருந்தோம்னா சாமிக்காக நல்ல நேரத்துல பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்ப எங்க தாத்தா ஊர்லன்னா பாத்தீங்கன்னா பொங்கல் பானையிலேயேதான் வைப்பாங்க. இப்ப எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா பொங்கல் பாத்திரத்துல கேஸ் ஸ்டவ்லயே வச்சிருக்காங்க. பொங்கல் ஃபெஸ்டிவலுக்காக எங்க வீட்டுல எப்பவுமே ஒயிட் பொங்கல் தான் செய்வாங்க. அதுதான் எங்களோட பழக்கம். பொங்கல் வரணுமா? பொங்கல் தான் காலையில வந்துச்சடா. பொங்கி வரதுன்னு சொல்லு. எங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒயிட் பொங்கல் நாங்கள் புது வசதியெல்லாம் செய்வோம். பொங்கல் பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கொத்து பூனா கட்டி வச்சுருக்கோம். சாமி வேண்டிக்கிட்டு பொங்கல் நல்லபடியாக பொங்கி வரணும்னு இதை நாங்கள் வெயிட் பண்ணியிருக்கோம். இப்ப நீங்க பாத்து நிக்கீங்க, பொங்கல் பொங்கு போது பொங்கு போது பொங்கு போது பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் எல்லாமே பொங்கலோ பொங்கல் சொல்லுங்க. பொங்கல் நல்லபடியா பொங்கி வந்துச்சு. இப்ப அத்தது சாமி கும்பிட போலாம், வாங்க போலாம். பொங்கல் பொங்கிடுச்சு. இப்ப சீக்கிரம் சூரியன் கிட்ட பொங்கல் படைக்கணும், அதுக்குதான் இப்ப டைம் ஆகுது. இப்ப நான் அதுக்காக இப்ப நாங்க வேஷ்டி சட்டை போட்டிருக்கோம். உங்களுக்கு மகாபாரத
தெரியுமா? அதுலனா கண்ணன் வருவாங்க, அவங்களோட வந்து அப்பா தான் சூரியன். அவங்களுக்குனா இப்ப பொங்கல் படைக்க போறோம், அவங்களுக்காக இப்ப எதுக்குறோம், பொங்கல்னா ஒரு ஃபெஸ்டிவல், அதுக்கு ரொம்ப செலிப்ரேட் பண்ணுவோம் சாமி நாள். பொங்கலுக்கு இப்போ உங்க வீட்டுல பொங்கல் பொங்கிருச்சு, இப்போ உங்க வந்து ஏன் சூரியனுக்கு எல்லாம் படைக்கிறோம்னா, இன்னைக்கு உங்களுக்கு எப்படி சொல்றது, ஃபெஸ்டிவல்ல ஒரு மாதிரி கொண்டாடலாம். பொங்கல் இப்ப வந்து ரெடி ஆயிடுச்சு, இப்ப நம்ம வெளிய சூரியனுக்காக கோலம்லாம் போட்டு இப்ப பொங்கல் படைக்கிறோம். இப்போ நம்ம பொங்கல் ஃபெஸ்டிவலுக்காக எப்பவுமே வந்து நாங்கள் வந்து வெளியே தான் எப்பவுமே பொங்கல் படைப்போம் சூரியனுக்காக. அப்புறமா தான் இல்லை போய் இன்னொரு வாட்டி பூஜை ரூம்குள்ளே போய் இன்னொரு வாட்டி சாமி கும்பிடுவோம். வாங்க இப்போ போய் நம்ம சாமி கும்பிடலாம். சூரியன் சாமிக்காக பூசணி இலையிலன்னா நாங்கள் எப்பவுமே படைப்போம். ஒன்றாத அவரக்காய், பூசணிக்காய், சக்கரவள்ளி கிழங்கு அதெல்லாம் படைப்போம். இப்போ நாங்கள் சாமி கும்பிட்றதுக்காக பூஜை ரூமும் ரெடி பண்ணிட்டோம், வெளியே சூரிய சாமியை கும்பிடியும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் சாமி கும்பிட்டு போகிறோம், வாங்க போய் பார்க்கலாம். பொங்கலுக்காக இப்போ என்ன செஞ்சுக்காங்க பார்க்கலாம். பொங்கல் சாதம், காராமணி காராமணி கர்ணக்கலங்குழம்பு, பூசணிக்காய் பொரியல், சக்கரவள்ளி கிழங்கு, அப்புறம் அவரக்காய் பொரியல். மோஸ்ட்லி பொங்கல் அன்னைக்கு யாருமே ஒயிட் பொங்கல் செய்ய மாட்டாங்க, சக்கரை பொங்கல்லாம் செய்வாங்க. இன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இதுதான் ஸ்பெஷல், இதான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சாமிக்கு சமைச்சு வச்ச பொருள்லாம் எல்லாமே வச்சிட்டோம். அடுத்தது வந்து ரொம்ப வந்து சாமி கும்பு போறோம், வாங்க போய் பார்க்கலாம். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், எங்க தாத்தா ஆக்சன் பண்ற மாதிரியே நாங்களும் பண்ணி எங்க தாத்தாவை நாங்க காமெடி பண்ணியிருந்தோம், ஜாலியா எங்க தாத்தா கூட விளையாடிந்தோம். பொங்கலோ பொங்கல், சூரியனுக்கு வந்து இப்ப நாங்க வந்து சாமி கும்பிட்டுட்டோம், அடுத்தது வந்து பூஜை ரூம்ல போய் சாமி கும்பிடலாம், வாங்க போலாம். சாமி கும்பிட்டு முச்சியனுமே எங்க தாத்தா வேஷ்டி தூக்கி கட்டிக்கிட்டாரு, நானும் தாத்தா மாயே பண்ணிக்கிட்டு ஜாலியா ஒரு டான்ஸ் போட்டோம். கா 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 க
ஊதி விடு அப்பாக்கு, ஊதுடா அப்ப ஊது, கண்ண முடிச்சு. சாமி கும்பிட்டாச்சு, காக்காக்கும் வச்சாச்சு. அத்தடினா உங்களுக்கே தெரியும். இப்போ அம்மா சாப்பிட ரெடி ஆயிட்டோம். எங்களுக்கு பிடிச்ச பொங்கல் சாதம், காராமணி குழம்பு, அந்த ரெண்டுத்தையும் தொட்டுன்னு சாப்பிட்டுப்பாங்களே அப்படியே வேற லெவலில் இருக்கோ. அத்தை டைம் பொங்கல் வரும்போது நீங்களும் எங்கள் வீட்டில் வாங்க, பொங்கல் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கே தெரியும் அதோட டேஸ்ட் எப்படிக்குன்னு. நல்லா சூப்பரா சாப்பிட்டு முடிச்சிட்டோங்க. அடுத்தது வந்து தாத்தா தான் வந்து எனக்கு இந்த பொங்கலுக்கு வேஸ்ட் சட்டத்து கூட சூப்பராக இருந்தது. அதுவும் இல்லாமல் நான் பொங்கல் அன்னைக்கு வரும்போது தாத்தாவும் சூப்பராக என் கலர்லேயே வேஸ்ட் சட்டை போட்டிருந்தது. எனக்கு என்ன சொல்கிறதே தெரில, எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் சாப்பிட்டு முடிச்சுட்டு வேஸ்ட் சட்டையோட நிறைய ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். அதுதான் இப்போ நீங்கள் பார்த்து நிற்கீங்க. வாங்க போய் பார்க்கலாம். எங்கள் தாத்தா கூட நாங்கள் ஃபோட்டோ எடுத்தோம் நிறைய. நாங்கள் கரும் வச்சு எங்கள் ஆவா தாத்தா கூட நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்தோம். அப்புறம் நிறையவே என்ஜாய் பண்ணியிருந்தோம். ஜாலியாக இருந்துச்சு எங்களுக்கு. எங்கள் அப்பா எங்கள் மொத்தமாக ஃபேமிலியோடு எடுத்தோம். பொங்கலுக்கு யார் யார் வந்தாங்களோ, எங்கள் அம்மா அப்பா கூட நாங்கள் கரும்பு வச்சு எடுத்தோம். சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் என்னை தாத்தா எடுத்தார் கண்ணாடி போட்டு. நான் கண்ணாடி போட்டுருந்தேன் ஜாலியாக. அப்புறம் கரும்பு உடைக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்தாங்க. இந்த செம்ம என்ஜாய் பண்ணியிருந்தோம். கண்ணாடி போட்டு ஃபோட்டோ எடுத்தோம். இப்படி தான் இன்னைக்கு வந்து நாங்கள் பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம். நீங்கள் வந்து எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பாய் ஃப்ரம் ஆத்விக் வித்விக்.